வெல்கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூணுமே வந்து கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயம்தான். முதல் விஷயம், இப்போ நம்ம ஊரடங்கில் தமிழ்நாடு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ ஸ்டாலின் வந்து புதுசாக ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் சில தள்ளுபடி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து 18 வயசுலேருந்து, அதாவது 2 வயசுலேருந்து 18 வயசு உள்ளவங்க வரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற மாதிரியே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரங்கள் என்ன, கொரோனாவோட வேக்சின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதையும் தாண்டி ஃபைனலாக வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ கொரோனா உறுதி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து கொரோனாவை பற்றின பேச்சு அடிபட்டுருச்சு. ஸோ அப்படியே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். பட் எல்லாத்தையும் பார்க்கறது கூட நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணி சொல்லணும் கொண்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணதை பற்றும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாலும் வந்து இந்த மாதத்தோட 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வந்து காய்கறி கடைகள், அதுக்கப்புறம் வந்து கறிக்கடை, இந்த மாதிரி வந்து எந்தெந்த பொருள்லாம் அத்தியாவசியமாக மக்களுக்கு தேவைப்படுமோ அந்த சில பொருட்கள் மட்டும்தான் இயங்கும். எந்த விதமான ஆஃபீஸுமே இருக்காது. அண்ட் இதையும் தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஒரு முழு ஊரடங்குக்குள்ளே மக்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதில் சில சேஞ்சஸ். ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தொழிற்சாலைகள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் குறிப்பிட்ட மக்களோட, அதாவது ஒரு 50 பேர் ஒரு 100 பேரை வச்சு இயங்கலாம், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இயக்கிக்கலாம். அதுக்கடுத்து சில ஏஜென்சிஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கடைகளை திறந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருந்திருக்கும். ஏன் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேரோட ஒர்க் இதெல்லாம் பாதிக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ரிலீஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ். பட் சேஃப்டி முக்கியம். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் எந்த ஒரு கூடமான இடத்துக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸாக கீப்அப் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து கோவாக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா நீங்கள் நிறையா பேர் கூட இன்ஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்ம சேனலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஊசி வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு ஊசியும் 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இருந்துச்சு. அப்போ 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்குலாம் கொரோனாவே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் தானே. அதனால தான் 2 வயசுலேருந்து 18 வயசு உள்ளவங்களுக்கு வந்து கொரோனா தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது. ஸோ அதுக்கான டெஸ்டிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பாரத் கோவாக்சின் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மருந்து தான் அது வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கும் வரும். அண்ட் இப்போ வந்து செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் வந்து செக் பண்ணுறாங்க, வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி வந்து எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு அப்படின்னா 2 வயசு குழந்தையிலேருந்து 18 வயசில் இருக்கவங்க வரைக்கும் யார் வேணாலும் அந்த ஊசியை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நிறையா நாடுகளில் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்போ வெளிநாட்டிலேருந்து வாங்க போகிறேன்னு சொன்னாங்களே ஒரு ஊசி அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரஷ்யாவோட அந்த ஸ்பியூட்னிக் பி ஒரு 3 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், 2 மாதம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் அது வந்துச்சு. உலகத்துலேயே வந்து நாங்கள் தான்ப்பா முதல்ல வந்து கண்டுபிடிச்சோம், கொரோனாவுக்கு மருந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் நிறைய இடங்கள்லாம் அது வந்து பரவலை. அதோட கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே வந்து ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வெளியே போகலாம், ஒரு தருவா நிக்கிட்டே வந்து அங்கே தேட்டர் ஓப்பன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போது அந்த ஸ்பியூட்னிக் பி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்கவுங்க நாடும் ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக அவங்கவுங்களுக்கான சில வேக்சின்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நாட்டிலையும் அப்படி தான், அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் வந்துட்டுருக்கு. ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற டேங்க்ஸும் வந்து இந்தியாவில் குறைஞ்சிட்டே வருது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சுத்தமாகவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் நிறையா பேர் வந்து ஃபண்டரைஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ரைனாவாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்னும் நிறையா செலிபிரிட்டிஸ் இன் கிரிக்கெட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னும் யார் யாருனா பெரிய இடத்துல இருக்காங்களோ அவங்களும் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட தாண்டி வந்து இந்தியாவுக்கு மொத்தமாகவே வந்து சுந்தர் பிச்சை வந்து ஒரு 125 crore வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சிஜன் சப்ளைக்கும் வந்து கொரோனா ப்ரிவென்ஷனுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு தமிழனா அவர் போய் அங்கே இருந்துட்டு இத்தனை விஷயங்கள் பண்ணுறது நம்ம தான் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அண்ட் அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்னா வந்து கொரோனா. ஸோ இந்த கொரோனா வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு, இப்போ நிறையா விஷயங்கள் அதுக்கு சம்மந்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி வந்து கொரோனா வந்து சைனாவில் 2015 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு பயோ வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் வந்து அந்த சீக்ரெட்ஸ் இப்போ அமெரிக்கா ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் சைனாவோட தண்டவாளம்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படி தானே. பட் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, 2013 கொரோனா இருந்திருக்கு. அண்ட்
இது வரப்போகுது, கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அவர் பேர் வந்து மார்க், பட் இவர் யாருன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த ட்வீட் தான் நமக்கு முக்கியம். எப்படி இது சாத்தியம் அண்ட் எப்படி இது வந்துச்சு அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்பயே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள சார்ஸ் கொரோனா வைரஸ் அதாவது அந்த மிலிட்ரி டிஃபென்ஸை யூஸ் பண்ண ஒரு ஆயுதமாக இருந்துகிட்டு இருந்திருக்குது. இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளே போகும்போது அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்குது. போக 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 2015 இப்போ 2013 போயிருக்கு. இன்னும் வந்து பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இது சாத்தியம், ஏன் இது சாத்தியம் நமக்கு தெரில. பட் முன்னாடியிலேருந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போது சைனா மேலே எல்லா நாடும் பயங்கரமான ஒரு கடுப்பில் இருக்காங்க. சைனா மேலே எப்படி யாரெல்லாம் அவங்க எங்கேருந்துலாம் வராங்க அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொத்த விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லா உண்மைகளையுமே வந்து உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சைனாங்கிற ஒரு கண்ட்ரி அடுத்து அவங்க வெளியிட்டாலும் இல்லை இப்போது இருக்க ஒரு பேர் சைனா இப்போ இருக்க ஒரு பேர் வந்து இதுக்கப்புறம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நினைக்குது அப்படிங்கிறத. அண்ட் கொரோனாவோட பற்றின ப்ரெடிக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ கொரோனா வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஒருத்தர் சொன்னது தான் அது. சைனா வச்சதுனால அவர் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி சொன்னாரா இல்லை அப்படின்னா அது ஜோசியம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமோ நமக்கு தெரியாது. பட் எப்படியோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் இத்தனை வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது யாரையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அப்படி தான் இப்போ இருக்க சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நான் இப்போ கிளம்புறேன். பட் கண்டிப்பாக திருப்பி வரவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக். பாடி